ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று எமது தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் வேதாகம பகுதி திருப்பாடல் அல்லது சங்கீதம் 18:29. உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன் என்று சங்கீதக்காரர் கூறுகிறார். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன் என்று இந்த திருவசனத்திலே சங்கீதக்காரர் கூறும் பொழுது இதிலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை நாம் அறிந்து கொள்கிறோம். அதாவது, அவரோடு கடவுள் துணையாக இருப்பதனால், கடவுள் துணையாக இருந்ததினால் அவர் தன்னுடைய வாழ்விலே எந்த மதிலையும் அவரால் தாண்ட முடிகிறது, எப்படையையும் அவரால் நசுக்க முடிகிறது என்று அவர் கூறுகிறார். உமது துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன், கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன் என்று இங்கு கூறும் பொழுது சியோன் கோட்டையை அவர் வெற்றி கொண்டதை பாடியிருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கூறுவார்கள். ஆகவே இந்த இடத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, சங்கீதக்காரருடைய அந்த வெற்றிக்கு அல்லது தாவீதினுடைய வெற்றிக்கு யார் துணையாக இருந்தார் என்றால் கடவுள் துணையாக இருந்திருக்கிறார். கடவுள் அவருக்கு துணையாக இருந்ததினால் பாருங்கள், அவர் எந்த படையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வலிமை கொண்ட படையாக இருந்தாலும் சரி, அந்த படையை அவரால் நசுக்க முடிந்திருக்கிறது. எவ்வளவு வலிமை வாய்ந்த கோட்டையாக இருந்தாலும் சரி, அதை தாண்ட, அதை தகர்த்தெறிய அவரால் முடிந்திருக்கிறது. காரணம் என்ன? கடவுள் அவருக்கு துணையாக இருந்தார். ஆகவே எப்பொழுதும் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையிலே நம்மை விட்டு யார் போனாலும், நம்மை பிரிந்து எது போனாலும், கடவுள் எப்பொழுதும் நம்மோடு துணையாக இருக்கிறவர். அவர் நமக்கு துணையாக இருக்க விரும்புகிறார். அதனாலதான் பாருங்கள், தொடக்க நூலிலே கூட ஆதியாகமத்திலே மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்ட கடவுள் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் எப்பொழுதுமே நாம் தனிமையாய் இருக்க விரும்புகிறவர் அல்ல. நாம் தனிமையாய் இருந்து எதையுமே சாதிக்க முடியாது என்று அறிந்ததனால்தான் கடவுள் நம்மோடு எப்பொழுதும் துணையாக இருக்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே பலருடைய வாழ்க்கையில இறைவன் துணையாக இருந்திருக்கிறதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் துணையாக இருந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே துணையாக இருந்திருக்கிறார். ஈசாக்கின் வாழ்க்கையிலே துணையாக இருந்திருக்கிறார். யாக்கோபின் வாழ்க்கையிலே துணையாக இருந்திருக்கிறார். அதுபோல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களோடு இறைவன் அவர்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்தி வந்திருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகியதான் இயேசு கூட சொன்னார், உலக முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறியிருக்கிறார். அப்ப கடவுள் இயேசு நம்மோடு கூட எப்பொழுதும் துணையாக இருக்கிறவர். ஆகவே இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் பொழுது நாம் ஒன்று ஒரு முக்கியமான விடயத்தை இன்றைக்கு அறிந்து கொள்வோம். இந்த உலகத்திலே பிறந்த இயேசு எப்பயோ பிறந்து, எப்பயோ வாழ்ந்து, எப்பயோ மறித்து, அவர் உயிர்த்து பரலோகம் போய்விட்டார் என்று சொல்லி நாம் நினைப்பதற்கு மேலாக இந்த உலகத்திலே வந்த இயேசு இன்றைக்கும் என்னோடு, என் குடும்பத்திலே, நம் வாழ்க்கையிலே துணையாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். அதை நம்ப வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் இயேசு சொன்னார், நான் என் தந்தையிடத்திலே செல்லுகிறேன், அங்கிருந்து நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட கிறிஸ்துவுக்கு பதிலாக தூய ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அப்போ தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகிற மறுபெயர் பாருங்கள், துணையாளர். ஆக அந்த துணையாளர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு துணையாக இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வெற்றியின் பாதையிலே வழி நடத்துகிறவர். ஆகவே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் தனிமையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில யாருமே எனக்கு துணை இல்லை, நான் திக்கற்றவனாக இருக்கிறேன், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கலாம். ஆனாலும் இந்த உலகத்தை மீட்பதற்காக மனு உருவெடுத்து பிறந்த இயேசு நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் தூய ஆவியானவரை உங்களுக்கு துணையாக தந்திருக்கிறார். அந்த துணையாளர் உங்களை வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம்.
இரக்கமுள்ள ஆண்டவரே, சங்கீதக்காரர் தாவீதுக்கு நீர் துணையாக இருந்ததினாலே அவரால் எந்த படையையும் நசுக்க முடிந்தது. நீர் துணையாக இருந்ததினாலே அவரால் எந்த மதிலையும் தாண்ட முடிந்தது. அதுபோல இன்றைக்கு இந்த தியானத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு நீரே துணையாயிருந்து எல்லா விதமான போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தினையும் இவர்கள் வெற்றி கொண்டு வாழவும், இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் உம்முடைய துணையினால் தாண்டி இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டவருடைய திருக்கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.